இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே அமைதி முயற்சிகள் தொடர்ந்து வந்தாலும் சில முக்கிய பிரச்சனைகளில் இழுபறி நிலை நீடித்து வருகிறது. அந்த அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்று பார்க்கலாம். இஸ்ரேலும் பாலஸ்தீன தரப்பும் விட்டு கொடுக்காத அம்சங்களில் மிக முக்கியமானது ஜெருசலேம். மூன்று மதங்களின் புனித நகரமான இது தங்களுக்கு முழுமையாக்க வேண்டும் என்கிறது இஸ்ரேல். ஆனால் புதிதாக உருவாகும் தங்கள் நாட்டுக்கு கிழக்கு ஜெருசலேம் தலைநகராக இருக்க வேண்டும் என்று பாலஸ்தீனம் விரும்புகிறது. மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் உள்ள யூத குடியேற்றங்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பது பாலஸ்தீனத்தின் கோரிக்கை. ஆனால் குடியேற்ற பகுதிகளை முழுமையாக விட்டுத்தர முடியாது என்கிறது இஸ்ரேல். இதேபோல் 1967 முந்தைய எல்லை பகுதியை நிரந்தர எல்லையாக வரையறுக்க வேண்டும் என்ற பாலஸ்தீனத்தின் கோரிக்கையும் இஸ்ரேல் நிராகரித்து வருகிறது. பாலஸ்தீனம் முற்றிலுமாக இராணுவம் இல்லாத நாடாக இருக்க வேண்டும் என்பது இஸ்ரேலின் கோரிக்கை. ஆனால் இறையாண்மையை குலைக்கும் இது போன்ற கட்டுப்பாடுகளை பாலஸ்தீனம் ஏற்க மறுத்து வருகிறது. பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இதற்கு முன் நடந்த போர்களின் போது இஸ்ரேலில் சொந்த இடங்களை விட்டு வெளியேறிய பாலஸ்தீன அகதிகளை நாடு திரும்புவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இஸ்ரேல் நிராகரித்து வருகிறது. இதுதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்கிற முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று. இதுபோல வீடியோ காண இந்த வீடியோ லைக் பண்ணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.